மக்களவை தேர்தலில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் சகோதரர் பபுன் பானர்ஜிக்கு ஹவுரா தொகுதி ஒதுக்கப்படாததால் அவர் அதிருப்தி அடைந்துள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் உள்ள 42 தொகுதிகளுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் ஹவுரா தொகுதியின் தற்போதைய எம்பியான பிரசூன் பானர்ஜிக்கு மீண்டும் அதே தொகுதியில் சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இருந்த மம்தா பானர்ஜியின் சகோதரர் பபுன் பானர்ஜி அதிருப்தி அடைந்துள்ளார். பிரசூன் பானர்ஜிக்கு ஹவுரா தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டதில் தனக்கு திருப்தி இல்லை, ஹவுராவில் வேறு ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும் என்று பபுன் பானர்ஜி தெரிவித்துள்ளார். அதிருப்தியின் உச்சத்தில் இருப்பதால் பாஜகவில் இணையவிருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல்களை பபுன் பானர்ஜி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். மம்தா பானர்ஜி இருக்கும் வரை திரிணாமுல் காங்கிரஸில் தான் இருப்பேன் என்றும் பபுன் பானர்ஜி உறுதிப்பட தெரிவித்துள்ளார்.